கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, ஏப்ரல் 1. நீங்கள் சோதனைக்குட்படாத வழிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். மார்க் 14:38. நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை எவ்விதம் இருக்கும் என்பதை அது நம் பேரில் வரும் வரை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. நாம் அதை முன் அறிந்திருப்போமேயானால் அது மிக இலகுவாகவே காணப்படக்கூடும். ஆகவே நாம் எப்பொழுதும் தயாராக இருந்து விழிப்புணர் ஜபத்திலே தரித்திருப்பது விபத்தை விளைவிக்காது. ஏனென்றால் நாம் எதிராளியான சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நம் பலவீனங்களை அறிந்து அதை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவான். நாம் ஒவ்வொருவரும் அவனை மேற்கொள்ள நம் இருதயத்திலே தேவக்குருவின் ஆவி உடையவர்களாக இருந்து எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக ஜபத்திலே தரித்திருப்பது அவசியமானது. 1 பேதுரு 5:8-10 என்பது ஆமேன்.